வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்ஸ் பேஸ் சமையல்லைங்க, இன்ஸ்டன்ட் புளியோதரை வச்சுங்க ஒரு அருமையான லன்ச் பாக்ஸுக்கு சாதம் செய்ய ரெடி பண்ணலாங்க. அருமையாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காயிட்டும், எண்ணெய் காஞ்சதுங்க 1 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகுங்க 1 டீஸ்பூன் வந்து உளுந்துங்க, 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்புங்க, 2 வரமிளகாய் எடுத்துருக்குறேங்க, 이게 நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணோம். அப்பதான் மணமா இருக்கும், சாப்பாடு மணமா இருக்கும். வேர்க்கடலைங்க 4 டீஸ்பூன் வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் வந்து நம்ம வந்து ரெடி மிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, புளியோதரை பொடி, அது ஃபர்ஸ்ட் இது போட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க. இப்பங்க 1 கப் சாதங்க, அப்படியே கிளறிக்கலாங்க. பொடியில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டிருக்குதுங்க, இந்த சாதத்துக்கு தாந்தாப்புல உப்பு போட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்ப. இந்த புளியோதரை பொடி வீட்டில் இருந்தாங்க, டக்குன்னு சாப்பாடு வடித்து சீக்கிரம் செஞ்சிடலாங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ பொடி அது போட்டுக்குங்க. உங்களுக்கு உப்பு இதுக்கு மேலே பார்த்து எவ்வளோ தேவையோ அது போட்டுக்குங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பொடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரம் இருக்கும். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் இன்னொரு மிளகாய் சேர்த்திக்கிங்க. இது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த புளியோதரை பொடி இருந்துச்சுன்னா அருமையாக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அட்டகாசமான வந்துருக்குது. இவ்வளோதாங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். புளியோதரை ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லிங்க புளியோதரை பொடி எப்படி செய்கிறதுன்னு கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன், அதையும் பாருங்கள்.